Hi friends, welcome to Dayama Kitchen. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். இனிப்பு பிடி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க, அவ்வளோ ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் இடியப் மாவு எடுத்திருக்கேங்க. இந்த கண்ணாடி பவுலில் தான் 2 கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காயை நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருள் இவ்வளோதாங்க. இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 1.5 கப் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, 1-2 கொதி வந்தாலே போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கொதிச்சா போதும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம அதுக்குள்ளே இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய், உப்பு, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு மாவும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நல்லா இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெள்ளப்பாகை ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். கரண்டி போட்டு நல்லா கிளறி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். சூடு ஆறுற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இப்போ சூடெல்லாம் ஆறியிருக்கும். இப்போ நம்ம மாவை நல்லா உருட்டிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய்யை விட்டு நல்லா மாவை நல்லா நம்ம உருட்டிக்கலாம். கொழுக்கட்டையும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும், நமக்கு நல்லா கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாசம் வரும். கையில் தொட்டோம்னா மாவு நமக்கு ஒட்டாமலும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இது செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.